ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூஜிசி கொடுத்த கைட்லைன்ஸில் அந்த மூணு டைப்ஸ் ப்ளஸ் அந்த ரெடியூசிங் 2 hours பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்துமா? செகண்ட் கேள்வி. அடுத்த கமெண்ட் வந்து, அந்த 80% சிலபஸ் ஒன்லி வந்து 8th semester மட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருந்துச்சு, அதுக்கான ரிப்ளை. தேர்ட் ரிப்ளை என்ன அப்படின்னா, இந்த சிலபஸை குறைக்கிறது வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்துமா? இந்த மூணு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த யூஜிசி கொடுத்த கைட்லைன்ஸுடைய 15 பாயிண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து மூணு டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் செகண்ட் பாயிண்ட் வந்து ரெடியூசிங் டைம் ரெடியூசிங் ரெண்டு பாயிண்ட்டையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை நீங்கள் படித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் வந்து 5th பாயிண்ட்டு வந்து அந்த 50% மார்க் இன்டர்னல் மார்க் அந்த பாயிண்ட்டும் அது ப்ரீவியஸ் செமஸ்டர் 50% மார்க் அதுவையும் பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு வந்து 6th பாயிண்ட்டையும் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். 6th பாயிண்ட்டையும் உடனே பார்த்துருங்க. 6th பாயிண்ட் வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பாயிண்ட்டு, அதாவது தேர்டு செமஸ்டர் அதாவது ஃபஸ்ட் இயர் அரியர் வச்சா தேர்ட் இயர் போக முடியாதுன்னு சொல்லியிருக்க ரூல்ஸுக்கான ஒரு பாயிண்ட்டு. இதில் வந்து நீங்கள் கேட்டது வந்து ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய கேள்வி தான் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்லேயுமே பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்பெஷல் கேஸ்க்கான எக்ஸாமினேஷனுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி எந்த ஒரு லைனையும் சொல்லவே இல்லை. சரி, அதே மாதிரி கரண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாமினேஷனும் சொல்லலை. ஸோ 5th பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, கரண்ட் செமஸ்டர் இன்டர்மீடியட் செமஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எதற்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத காரணத்தினால எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் உங்களுக்கு சொன்ன ரிப்ளை என்ன அப்படின்னா, யூஜிசி உங்களுக்கு அந்த நியூஸை சொல்லலை நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, யூஜிசியோடைய PDFல உண்மையாகவே அப்படி எதுவும் சொல்லலை. ஃபஸ்ட் 2 பாயிண்ட்டில் வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் ஆர் ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸுன்னு எந்த ஒரு பாயிண்ட்டும் சொல்லலை. ஸோ அதனால் நான் அப்படி சொல்லியிருந்தேன். ப்ளஸ் அடிஷ்னலாக என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இப்போ எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா அடுத்த செமஸ்டர் அவங்க போய் ஆகணும். பட் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனை வந்து அவங்க தள்ளி கூட வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷனாக முடிஞ்ச அப்புறமாவும் ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தள்ளி எக்ஸாம் கூட நடத்துவாங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கான நியூஸை நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு அந்த 3 கைட்லைன்ஸும் பொருந்தாது, அதாவது 3 பாயிண்ட் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனும் பொருந்தாத, அந்த ரெடியூசிங் டைமும் பொருந்தாத சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தெளிவாயிருச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து 18% செமஸ்டர் ஒன்லி ஃபார் 8th செமஸ்டரா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்னா, ஒன்லி ஃபார் 8th செமஸ்டர் கிடையவே கிடையாது, காமன் ஃபார் ஆல். ஒரு ரூல் வந்துச்சு அப்படின்னா எல்லா செமஸ்டருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7th பாயிண்ட் ஆஃப் கைட்லைன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ரூல் வந்துச்சு அப்படின்னா எல்லோரும் காமனாக தான் வரும், வந்துச்சு அப்படின்னா எல்லா செமஸ்டருக்கும் பொதுவாக தான் வரும். சரி, 3rd பாயிண்ட் வந்து 20% ஆஃப் சிலபஸ் ரெடியூஸ் வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிற ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கான பதில் வந்து, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் நியூஸ் வந்தால் மட்டுமே நமக்கு தெரியும். அஃபிஷியல் நியூஸ் வந்தால் மட்டும்தான் அதை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸ். ஓகே, நம்ம சேனலில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி நியூஸ் உடனே கூட தெரிஞ்சுக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching this video. Any comments, doubt, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.